மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் நம்ம ரொம்ப பாடுபட்டு செய்யக்கூடிய சில காரியங்கள் கூட பலன் தராமல் போகலாம். அது போன்ற ஒரு தினமாக இது அமைகிறது. அதனால் நம்ம செய்யக்கூடிய அந்த எஃபோர்ட்ஸு எந்த அளவுக்கு நன்மையை தரும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம யூகித்து செய்யறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரியேட்டிவாக இருப்பாங்க, இவங்கள்லாம் இருப்பாங்க, ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு கான்செப்ட் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே வருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு கடைசியில் சொல்லுவாங்க, இல்லை இல்லை இது வேண்டாம், இது ஒத்து வராதுன்னு சொல்லி அப்படியே ரிஜெக்ட் ஆகும். அந்த மாதிரியான ஒரு தினமாக இது அமைந்திருப்பதால் நீங்கள் ஓரளவுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு ஈடுபட்டு செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் ஏதாவது நல்ல பலன் இருக்கான்னு பார்த்து செய்கிறது நல்லது. இரண்டாவது விஷயம் வீண் விரயம், இது ரெண்டும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சில சாத்தியக்கூறுகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல தினமாக அமையும். முதல்ல சில தடைகள் ஏற்பட்டாலும் பின்பு ஓரளவுக்கு வெற்றி காண்பீர்கள். அது போன்ற ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அயல் நாட்டிலேருந்து நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். இப்போ அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இல்லை அரசாங்க சம்பந்தப்பட்ட சில சாங்ஷன்ஸு, அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலோ அதில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கும். நண்பர்களாலும் ரொம்ப தெரிந்தவர்களாலும் அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் சொல்லுவாங்க, அதாவது ஓரளவுக்கு ஆதிக்கம் உடையவர்கள்னு கூட சொல்லலாம், அது போன்ற நபர்களாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் பெறக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும், சிறப்பான வெற்றிகள் ஏற்படும், எந்த ஒரு எடுத்த காரியமும் சிறப்பாக முடியும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு செயல் வீரர்களாக செயல்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பான ஒரு நல்ல முடிவுகளை எதிர்பார்க்கலாம், வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் தடைகளும் தாமதங்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அவசர முடிவுகள் எடுப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். சிறு சிறு பிரயாணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். மொத்தத்தில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வெற்றிகள் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படாவிட்டாலும் ஓரளவுக்கு உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு ஓரளவுக்கு பலன் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகஷீட நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில குழப்பங்கள் சில பின்னடைவுகள்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு தனித்தன்மை தெரியும். அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்கும். சில நேரங்களில் எந்தவித ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் சில தொடக்கங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு
நமக்கெல்லாம் இப்போ எப்படிப்பா அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு தொடக்கத்தை எடுத்து அது நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியாக, உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஒரு விஐபியை பார்க்க போகிறீங்க, எங்கே என்னங்க உள்ளே கூட போகிறான்னு நினச்சிட்ருக்கீங்க, அவர் கூப்பிட்டு ரொம்ப ஒரு மரியாதையாக உங்களை பேசி அனுப்பும் பொழுது எப்படி ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது இல்லவா, அது போன்ற ஒரு தன்மைகளை காண்பிக்கக்கூடிய தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இருக்கும், சிறப்பான வெற்றிகளை எதிர்பார்க்கலாம், தெய்வ அனுகூலம் அதிர்ஷ்டம் எல்லாமே கை கொடுக்கும். ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், நிதானமான ஒரு போக்கோடு நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் சில குழப்பங்கள், உறுதியற்ற ஒரு தன்மை, சில நேரங்களில் சில சந்தேகங்கள்னு சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்பாடுகளில் வந்து ஒரு வெளிப்படையான தன்மை வெளில இருக்காது, அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால் இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா அது நீங்களாகவே தான் இருக்கும். அதனால் உங்களுடைய போக்கில் வந்து அந்த வழக்கமான ஒரு கம்பீரத்தோடு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி சொல்லுவாங்க, அது மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படையான ஒரு அணுகுமுறையோடு இருக்கும் பொழுது சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். ஆனால் அது தடுப்பதற்கான அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இல்லாமல் போவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம், ஓரளவுக்கு சாதகமாக நன்மைகள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இரு பாலரில் வந்து பெண்கள் மூலமாக சில குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பேசும்பொழுது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாதகமான சில விஷயங்களை வந்து நீங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அடுத்து உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் கருத்து அதிலே கண்ணாக இருந்து வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய சில பிரச்சனைகளால் சில மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால் மனதை வந்து தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் எதிர்பாராத சில செலவுகள், தேவையற்ற அலைச்சல்கள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. சில நேரங்களில் நண்பர்களுக்கு உதவ போய் ஒரு சரியான ஒரு ஒரு கஷ்டத்தில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். இதில் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாகவே அமையும் நம்பலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கைகள், நண்பர்கள் மூலமாக உதவிகள், அரசாங்க சம்பந்தமான சில நன்மைகள், பல பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் நல்ல ஒரு வெற்றிமுகம், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினமாக இது அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கையாள வேண்டும், அவசர முடிவுகளை தவிர்க்க இது நல்ல தினமாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
ஒரு எதிர்பாராத விதமாக சில செலவுகள் ஏற்படலாம், சில அலைச்சல்கள் ஏற்படலாம். அந்த விரயங்கள்லாம் ஏற்பட்டாலும் கூட அதனால சில ஆதாயங்களும் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான ஒரு தினமாக இது அமைவதால் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு தினம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வரக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பல விதங்களில் உதவியாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சில சமாச்சாரங்கள் நம்ம காதுக்கு வந்து எட்டுவது, அப்புறம் பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள், அதாவது இப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் அதை மேலும் சிறப்பிப்பதற்காக இன்னார பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கன்னு ஒரு ஒரு வழிகாட்டுவது, வழி தென்படுவது, அது போன்ற ஒரு நல்ல நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. இல்லை விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்படல நல்ல வெற்றிகள் ஏற்படும். கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதாவது ஒரு அமைதியின்மைன்னு கூட சொல்லலாம். இந்த அமைதியின்மை விலகி ஒரு நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினமாக இது அமைகிறது. தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். நெடுநாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தனவரவு வந்து சேரக்கூடிய ஒரு தினமாகவும் இது அமைகிறதால் இது ரொம்ப ஒரு சிறப்பான தினமாக நீங்கள் கொள்ளலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். ஊரட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக காதல் போன்ற விஷயங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு முறைகள், இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வழி தென்படும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதற்கான ஒரு நல்ல தளம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொண்ட தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் சில அதிகப்படியான சில சுமைகள் உங்களுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி சுமைகள் வருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையான உழைப்பு தான். எப்பவுமே ஒரு நல்ல வேலையை கொடுக்கும்பொழுது இவன் ரொம்ப திறமைக்கார வேலைக்கார இவன்ட்ட கொடு அப்படிம்பாங்க. அது மாதிரி உங்கள் திறமையை மெச்சு வரக்கூடிய விஷயம், ஆனால் அது உங்களுக்கு தலைவலியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இருக்கேன், இதுக்கு வேறு அதிகமாக அப்படின்ட்டு. அப்போது கொஞ்சம் அந்த சலிப்பை வந்து சகஜம்தான், ஆனால் அந்த சலிப்பை மீறி நீங்கள் வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு அதற்கான ஒரு நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு பெயரும் புகழும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. புதிய உறவுகள் வந்து சேர்வது, திருமணம் போன்ற விஷயங்கள் கைகூடுவது, இது போன்ற பல நன்மைகள், அந்த குடும்பத்திலையும் சில சந்தோஷ நிகழ்வுகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, மற்றபடி நல்ல தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சிறப்பான தினம்தான், நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். சில விஷயங்களில் வந்து உங்கள் செயல்பாடால் பல வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய அளவில் உங்களுடைய நிலை அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் கட்டுக்குள் அடங்கும். வீண் விரயங்கள் என்பது மட்டுப்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவில் இருக்கக்கூடிய விரிசல்கள் சரி செய்யப்படும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள், குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள், சில நேரங்களில் நம்ம வாங்கிய கடனை திருப்பி அடைப்பதற்கான ஒரு நல்ல சூழல்கள், இப்போ நகையெல்லாம் அடமானத்தில் இருந்தால் அதை மீட்பதற்கான சில வழிமுறைகள், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைவதால் மனதிற்கு இனிய தினம்,
முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தியாகாததால் வரக்கூடிய வருத்தம், ஆனால் முன்னேற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். புரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரை அது அற்புதமான தினம், ரொம்ப ஒரு சந்தோஷம் மன நிம்மதியும் தரக்கூடிய சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் சரியான சமயத்தில் உங்களை கை கொடுப்பாங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய நல்ல தன்மையை உணர்ந்து மற்றவர்கள் போற்றுவார்கள். சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இறுதியில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினமாகத்தான் அமையும். எந்த ஒரு விஷயத்திலையும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். இல்லை இப்போ நம்ம தொடர்ந்து பொது தகவல் நிகழ்ச்சிக்கு போகலாம்.